வணக்கம். இது லங்கா4-இன் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இடைக்கால அரசாங்கத்துக்கு அனுமதி கொடுத்தார் கோட்டபாய. உள்நாட்டில் கடும் நெருக்கடி, இலங்கையிலிருந்து தப்பிச் செல்ல தயாராகும் அரசியல்வாதிகள். எடுக்கப்படும் முடிவுகளுக்கு நான் தயார், தேரர்களிடம் அறிவித்தார் மஹிந்த. கௌரவமாக வெளியேறுங்கள், மஹிந்தவிடம் ரத்ன தேரர் பகிரங்கம். தவறான முடிவெடுத்த இளைஞன் ஜாலில் சோகம். டாலரின் விற்பனை பெறுமதி 350 ரூபாயை கடந்தது. நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கை மக்களுக்கு விசேட நிவாரணம். இலங்கையில் தொடரும் சோகம், வரிசையில் காத்திருந்த மேலும் ஒருவர் உயிரிழப்பு. அம்பாறையில் உடல்களை தோண்டும் பணி ஆரம்பம். சகித்துக் கொள்வதில் எனக்கு பல வருட அனுபவம் உண்டு, பிரதமர் மஹிந்த பதிலடி. மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக இடம்பெறும் சூழ்ச்சி. தொடர்வன விரிவான செய்திகள். இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அனுமதி வழங்கியுள்ளார். நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சிகளின் பங்கேற்புடன் இவ்வாறு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க தமது இணக்கத்தை அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கடிதம் மூலம் தெரியப்படுத்தியுள்ளார். தற்போதைய பிரதமரும் அமைச்சரவையும் பதவி விலகியதன் பின்னர் அனைத்து கட்சி அரசாங்கத்தை அமைக்க ஜனாதிபதி இணங்கியுள்ளார். இதற்கமைய முதல் கட்டாக எதிர்வரும் 29 தேதி விசேட கூட்டத்துக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். புதிய அரசாங்கத்தின் கட்டமைப்பு குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் வழக்குகளை எதிர்நோக்கியுள்ள முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அரசியல்வாதிகள் நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல தயாராகி வருவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும், இதனால் அவர்களின் கடவுச்சீட்டுகளை தடை செய்யும் உத்தரவை பெற நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சட்டத்திறனிகள் சிலர் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சட்டமா அதிபரை சந்தித்து இந்த கோரிக்கையை விடுத்ததாக சட்டத்திறனி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். இவர்கள் தப்பிச் சென்றால் வழக்குகளை முன்னெடுத்துச் செல்வதில் தடை ஏற்படும் எனவும், அப்படி நடந்தால் அவர்கள் மோசடியான முறையில் பயன்படுத்திய அரச பொது நிதி மற்றும் சொத்துக்களை கைப்பற்றும் நடவடிக்கைக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் வழக்குகளை எதிர்நோக்கியுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் வெளிநாடு செல்வதை தடுக்க உடனடியாக கடவுச்சீட்டை தடை செய்யும் உத்தரவை பெற்றுக்கொள்ளுமாறு சட்டமா அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சட்டத்தரணிகள் முன்வைத்த இந்த கோரிக்கைக்கு சட்டமா அதிபர் சாதகமான பதில் கிடைத்ததெனவும் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மை முன்னெடுத்துச் செல்வதற்காக எடுக்கப்படும் முடிவுகளுக்கு அமைய செயற்பட தயாராக இருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். ஒமல்பே சோபித தேரர் தலைமையிலான பிக்குமார் நேற்று அரடி மாளிகையில் தன்னை சந்தித்த போதே பிரதமர் இதனை கூறியுள்ளார். மகாநாயக தேரர்கள் வெளியிட்டுள்ள கடிதம் தொடர்பாக ஒமல்பே சோபித தேரர் இதன்போது பிரதமருக்கு விளக்கியுள்ளார். இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைப்பது சம்பந்தமான பிக்குகள் இதன்போது தமது கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டுமாயின் அது சம்பந்தமாக மகாநாயக தேரர்கள் பிரதான சமய தலைவர்கள் மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களின் இணக்கத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் ஒமல்பே சோபித தேரர் உட்பட பௌத்த பிக்குகளுடன் வலியுறுத்தியுள்ளனர். நாட்டின் பொருளாதாரத்தை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கு அரசியல் ஸ்திரத்தன்மை முக்கியமானது எனவும், இதனால் இந்த எந்த காரணத்தையும் கொண்டு நாட்டை அராஜக நிலைமை செல்ல இடமளிக்கப் போவதில்லை எனவும் பிரதமர் கூறியுள்ளார். பதவி விலக மாட்டேன் என அடம்பிடிக்காமல் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கௌரவமாக வெளியேற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ரோலிய ரட்ன தேரர் தெரிவித்துள்ளார். 11 கட்சிகளின் கூட்டணிக்கும் சுயாதீன அணி உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றிரவு நடைபெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலே ரத்ன தேரர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் நலன் கருதி பதவி விலகும் முடிவை பிரதமர் எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜால் கீரிமலை பகுதியில் வசித்து வந்த இளைஞன் ஒருவர் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. வீட்டிற்கு வெளியே உள்ள மரத்தில் தூக்கிட்டு இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இளைஞன் சடலமாக தூக்கில் தொங்கியதை அவதானித்த உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க உள்ளனர். அங்கீகரிக்கப்பட்ட வணிக வங்கிகள் இன்றைய தினம் அமெரிக்க டாலரை 355 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றன.
தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் ரூபாயின் மதிப்பு நாள்தோறும் சரிவடைந்து வருகின்றது. நேற்று மத்திய வங்கியினால் அறிவிக்கப்பட்ட அமெரிக்க டாலர் ஒன்றின் விற்பனை விலை 338.88 ரூபாயாக பதிவாயிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு எதிர்வரும் மாதங்களில் விசேட நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு உதவும் பலதரப்பு நிறுவனங்களுடன் கலந்தாலோசித்து இதற்காக நிதியை பெற்றுக்கொள்ள நம்புவதாக அமைச்சரவை இணை ஊடக பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நெருக்கடியில் உள்ளார்கள் என எங்களுக்கும் தெரியும். இதனால் மக்களுக்கு எதிர்வரும் மாதங்களில் விசேட நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மண்ணெண்ணெயை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருந்த ஹட்டன் நகர வர்த்தகர் ஒருவர் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் ஹட்டன் தும்புருக்கிரிய வீதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான 55 வயதான தேவநாயகம் கிருஷ்ணசாமி என தெரிய வந்துள்ளது. ஹட்டன் நகரில் வாடகைக்கு கடையொன்றை பெற்று வர்த்தகத்தில் ஈடுபடும் குறித்த நபர் நேற்றிரவு 7 மணியளவில் மண்ணெண்ணெயை பெறுவதற்காக எரிபொருள் நிலையத்துக்கு சென்று சுமார் 12:30 மணியளவில் வீட்டுக்கு வருகை தந்ததாகவும் அவரது மனைவி தெரிவித்துள்ளார். வீட்டுக்கு வந்த அவர் தனக்கு அதிகம் சோர்வாக இருப்பதாக தெரிவித்து வாந்தியும் எடுத்துள்ளதுடன் நித்திரைக்கு சென்றுள்ளார். அதன் பின்னர் அதிகாலை தனது கணவர் நித்திரையிலே உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ள அவரது மனைவி இதற்கு முன்னர் தனது கணவருக்கு எவ்வித நோய்களும் இருக்கவில்லை என கூறியதுடன் மண்ணெண்ணெய் பெறுவதற்காக பல மணி நேரம் காத்திருந்தமையாலே தமது கணவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உயிரிழந்தவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். சாரா ஜஸ்மின் என்கிற புலஸ்தினி மகேந்திரனின் டிஎன்ஏ பரிசோதனைக்காக குண்டுவெடிப்பில் பலியானவர்களின் உடல்களை தோண்டி எடுக்கும் பணி இன்று தொடங்கியுள்ளது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அம்பாறை பொதுமயானத்தில் இன்று காலை பணி ஆரம்பமாகியுள்ளது. கடந்த 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தொடர்ந்து சாயுதமருந்து தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் சடலங்களை தோண்டி எடுக்குமாறு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கருத்து வேறுபாடுகளை சகித்துக் கொள்வதற்கு பல ஆண்டுகளாக அரசியலில் தாம் அனுபவம் பெற்றுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள், ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்களின் சங்கத்தினருடன் அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். ஒரு பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டும். காலி முதலில் உள்ள குழுக்களுக்கும் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்களுக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தோம். ஆனால் எவரும் முன்வரவில்லை. இன்றும் அவர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன். நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமையை ஒவ்வொன்றாக தீர்த்து வருகின்றோம். சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற அமைப்புகளுடன் நட்பு நாடுகளும் இந்த நேரத்தில் உதவ முன்வந்துள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷவை நீக்குவதற்கான அணியில் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அளத்தகமையும் இணைந்து கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அரசாங்கத்தில் உருவாகியுள்ள புதிய அணிக்கு அவரே தலைமை வழங்கி வருவதாகவும் ஜனாதிபதி நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே அவர் செயற்படுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் இருந்து அறிய முடிகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஜனாதிபதி இன்று சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார். இதன்போது அரசு பதவி விலக வேண்டுமென்ற யோசனை ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. மேலும் இதுபோன்ற இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள Lanka4.com என்பது இணைய தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. மிக மிக மலிவான விலையில் விமான பயணச்சீட்டுகள் மற்றும் சகல நாடுகளுக்கான விசா ஒழுங்குகள், பயண காப்புறுதி செய்து கொடுத்தல், வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கான மருத்துவ காப்புறுதி, ஸ்பான்சர் செய்பவர்களின் பத்திரங்களை ஆயத்தம் செய்தல் மற்றும் பயணம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் எம்மிடம் செய்து கொள்ளலாம். சுவிஸ் தொடர்புகளுக்கு 0041797001794, இலங்கை தொடர்புகளுக்கு 0094747476599.